எல்லும் வணக்கம் நான் தான் பர்க் பண்டம் பேசுறேன் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு பலன்களாக வரிசையாக ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் வரிசையாக இன்று நாம் பார்க்க இருப்பது துலா லக்னம் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பது பற்றியதான பதிவு தான் இது இவர்களின் எண்ண ஓட்டமானது பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் ஈட்ட வேண்டும் பணம் வரக்கூடிய வழிகளை எவ்வாறு பெருக்குவது இது சார்ந்த விஷயங்களை எண்ண ஓட்டங்கள் அதிகமாக செல்லும் நண்பர்கள் வெட்டார மத்தியத்தில் அதிகமாக ஆர்வம் ஏற்படும் நண்பர்கள் கூட நல்லா நெருங்கி பழகணும் இது சார்ந்த விஷயங்களை நெருங்கி பழகணும் என்ற ஆர்வம் ஏற்படும் தன்னுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆதிக்க அந்த எண்ண ஓட்டங்கள் என்பது அதிகமாக தென்படும் ஆன்மீக ரீதியில் ஆன்மீக சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஈடுபடக்கூடிய அமைப்பும் இவரோட எண்ண ஓட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உடல்நல பாதி பாதிக்கப்பட்டு இருந்தால் அது நல்ல ஒரு முன்னேற்றமும் உடல் சார்ந்த விஷயங்களில் நோய் நொடிகள் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டு ஒரு ஒரு நல் ஒரு நல்ல ஒரு தின சிந்தனை உருவாகக்கூடிய அமைப்பு என்பது துலா லக்கணக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் கிட்டும் இவர்களின் பணம் வருவாய் அதாவது பணம் வரும் வழிகள் என்பது சற்று குறையக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது பணம் என்பது வீண் செலவாக சுப செலவு ஆக ஆகக்கூடிய நிலமையும் இருக்கிறது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு விழிவு காலம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு குடும்ப குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீவு காணப்படுகிற காலகட்டம் இது அலைச்சல்கள் குறைவாக தென்படும் தேவையற்ற அலைச்சல்கள் என்பது இருக்காது அலைச்சல்கள் மேற்கொண்டால் அது லாபகரமான அமைப்பாக தான் இருக்கும் மேலும் சொத்து சம்பந்தமான விஷயங்களை சொத்து வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு சொத்து வீடு நிலம் இது சார்ந்த விஷயங்கள் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு ஒரு நச்செய்தி அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டம் ஒரு லாபகரமான ஒரு நிலமோ ஒரு சொத்தோ வீடோ வாங்கக்கூடிய அமைப்பு என்பது கிடைக்க வாய்ப்பு உண்டு அடுத்து கல்வி சார்ந்த விஷயங்கள் ஐந்து முதல் பன்னிரெண்டாம் வரை குழந்தைகள் படி படிக்கக்கூடிய கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா ஆவணம் என்பது சத்து குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை பிறகு குழந்தைகள் அதாவது குழந்தை பாக்கியம் தடையாக உள்ளவர்களுக்கு அது அதிகமாக வாய்ப்பு அதாவது அந்த குழந்தை தடை நீடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குழந்தை தடை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் மென்மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் அது சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவை குழந்தைகளின் உடல்நலையிலும் உடல் உடல்நலங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒரு பணியில் அதாவது இப்போவோ அப்போவோ என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறேன் அவர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்படும் வேலையில் ஒரு பிடிமானம் ஒரு நீடித்த நிலைத்த அந்த பணியில் ஒரு ஸ்திரத்தன்மை என்பது ஏற்படக்கூடிய காலகட்டமும் இது கடனை அடைக்க உருளாக மீட்டி கடனை அடைக்க கடக்கூடிய காலகட்டமும் இது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு அந்த சுமுக பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு கணவன் மனைவி சுமூக உறவு என்பது தென்படும் ஒரு பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சுமூக உறவு தென்படும் மனவழக்கு என்பது சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக இந்த துலால் லக்கணக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாம் ஆண்டு புத்தாண்டு பழங்கு விளங்கும் மேலும் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் ஆராய்ச்சி உயர்கல்வி இதை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அடுத்த கட்ட நிலை ஒரு மேன்மை பெறக்கூடிய நிலைமை என்பது அதிகரிக்கும் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல இன்னும் ஒரு சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வாய்ப்புண்டு ஆன்மீக ரீதியில் இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட முயற்சியாக மேன்மையில சிறக்க வாய்ப்பு இருக்கிறது உயர்கல்வியில் படிப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகியும் நல்ல ஒரு படிப்பு மேன்மைப்பட வாய்ப்பு இருக்கிறது தொழில் சம்பந்தமான விஷயங்கள் தொழிலில் சுணக்கம் ஏற்பட்டு